ஹே ரூட்ஸ், சண்டேன்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹாலிடே கரெக்டாக. ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, ப்ரைவேட் ஆஃபீஸ் இந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து லீவாக தான் இருக்கும். ஏதாவது இந்த ஒன்று ரெண்டு இந்த லோக்கல் ஷாப்ஸு மற்ற அந்த மாதிரி கடைகளுக்கு மட்டும்தான் வந்து சண்டேயுமே வந்து வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, சண்டே மட்டும் ஏன் நமக்கு லீவ் விடுறாங்க, மற்ற நாள்லாம் ஏன் லீவ் விடுறது இல்லை அப்படின்ட்டு? அது மாதிரி இருக்க மர்மம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன், ஏன் வந்து சண்டே மட்டும் லீவ் விடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஒர்க்கர்ஸ், அதாவது வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து வீக்லி பேசிஸில் தான் வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்த ஒரு வாரம் போனோன்னா அதுக்கான சேலரி வந்து கொடுத்துருவாங்க, சரியா? அண்ட் நெக்ஸ்ட் டே இருக்குல்ல, இப்போ ஒரு வாரத்துக்கு அடுத்த நாள் இருக்குல்ல, அந்த நாள் வந்து லீவ் எடுத்துக்குவாங்களாம். எதுக்கு அப்படின்னா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தைங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாள் வந்து லீவ் எடுத்துவாங்க. இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. பட் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை, உங்களுக்குலாம் வந்து வீக்லி பேசிஸில் வந்து சம்பளம்லாம் கொடுக்க மாட்டோம், மந்த்லி பேசிஸில் தான் சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 டேஸ் வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க, அண்ட் 30 டேஸ் வேலைக்கு போனதுக்கப்புறம் சம்பளம் வாங்கிடுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லீவ் எடுத்துக்கிறாங்க. எப்படி வந்து 1 வீக் வந்து போயிட்டு ஒரு நாள் லீவ் எடுப்பாங்களோ, அதே மாதிரி 30 டேஸ் வந்து போயிட்டு அடுத்த நாள் வந்து லீவ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து பத்தவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் போயிட்டு ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுக்கும், 30 டேஸ் போயிட்டு ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து வராரு. யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாராயண் மெஹாஜி அப்படிங்கிறவர் வந்துட்டு 1881 வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு போராட்டம் வந்து பண்ணுறாரு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 30 டேஸ் சேலரிலாம் வந்து ஓகே, ஆனால் எங்களுக்கு வந்து வீக்லி 1 டே வந்து சம்பளத்தோட லீவ் வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து பண்ணுறாரு. அதை பார்த்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு 1889 வந்துட்டு, ஓகேப்பா, உங்கள் போராட்டம் கோரிக்கை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து உங்களுக்கு வந்து லீவ் விடுறோம்ப்பா. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து சண்டே வந்து லீவ் கிடச்சி. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏன் சண்டே வந்து லீவ் விட்டாங்க அப்படிங்கிறது தெரியுமா? அப்படி தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து அதுக்கான ரீசன் வந்து சொல்கிறேன். பை.